பொதுவாகவே நிறைய மூவிகள் நம்ம இந்தியன் சினிமாவில் ஹாலிவுட்டை பார்த்து தான் எடுக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் போய் நம்ம இந்தியன் மூவிஸில் ஹாலிவுட்டில் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை இப்போ சைனீஸ் மொழியில் ஒரு மூவியாக எடுக்கிறாங்களாம். ஸோ ரீமேக் பண்ணுறதை வந்து தமிழ் மொழியை எடுக்கிறது ரொம்பவுமே பெருமையாக தான் இருக்குது. எந்த மூவியை சீன மொழியில் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதற்கு முன்னாடி நம்ம சினி சமூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே பெருமையாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது பாபநாசம் தான். 2015 கமல்ஹாசன் கௌதமி நடிப்பில் வெளியான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்பவுமே அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜீத் ஜோசப் தான் வந்து அதை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த திரைப்படம் வந்து இப்போ சீன மொழியில் எடுக்க போகிறதாக வந்து தகவல் வெளியாகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போதாம். அந்த மூவியோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப அப்படியே பாபநாசம் படத்தை வந்து நம்ம சைனீஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதே கேரக்டரில் கமல்ஹாசன் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார், கௌதம் கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு சின்ன பொண்ணுங்க அதே கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரோட கலர் கூட அப்படியே தான் இருக்குது. எல்லோ கலர் காரு, அதை ஆற்றுல தள்ளி விடுறது எல்லாமே வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. போலீஸ் அதிகாரி வந்து அதில் அம்மாவோட கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து அந்த பையனுக்கு அம்மாவோட கேரக்டர் போலீஸ் அதிகாரி பெண்ணாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே டிட்டோவாக எடுத்திருக்காங்க. இது நமக்கு ரொம்பவுமே பெருமையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஸோ இந்த மூவி எப்படி வருது என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழில் பயங்கர ஹிட் ஆச்சு, அதே மாதிரி சைனீஸ்லேயும் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மலையாளத்தில் ஃபஸ்ட்டு த்ரிஷ்யம் அப்படின்னு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். அதுக்கப்புறமா அது பயங்கர ஹிட் ஆகவும் தமிழில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சிங்களம் இப்படின்னு எல்லா மொழியிலுமே வந்து ரீமேக் ஆச்சு. ஸோ இதை பார்த்த சைனீஸ் டைரக்டர் அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஸோ இந்த படத்தை எடுத்தால் கண்டிப்பாக சைனாலே ஹிட் ஆகும்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கேரக்டர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு பையன் வர்றான், அந்த பையன் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா ஏற்படுற பிரச்சனை, அதுக்கப்புறம் கொலை, எல்லாமே வந்து அதே விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷீப் வித்தவுட் எ ஷெப்பர்ட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் கமல்ஹாசன் சாரோட கேரக்டர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாங் ஷியோ பண்ணியிருக்காங்க. ஷூஹர்டன் அப்படின்றவங்க கௌதமி மேமோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜோன்சன் அப்படின்றவங்க வந்து அந்த போலீஸ் அதிகாரி பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியை டைரக்ட் பண்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் ஹுவா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா பாபநாசம் எந்த அளவு வெற்றி பெற்றுச்சோ இந்தியன் மூவி, அதே மாதிரி இதை ரீமேக் எடுத்திருக்காங்க, கண்டிப்பா சீனாலையும் ஹிட் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அப்டேட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சினி சமூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.